2024 ஆண்டு மக்களவை தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. அந்த வகையில ஒவ்வொரு தொகுதி பத்தின சிறு அறிமுகங்களை நாம வழங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு சிவகங்கை மக்களவை தொகுதி பத்தி தான் பார்க்க போறோம். சிவகங்கை மக்களவை தொகுதி அப்படின்னு சொன்ன உடனே நம்மளோட நினைவுக்கு வருவது என்ன அப்படின்னா, முன்னாள் நிதியமைச்சரான ப. சிதம்பரம் அவர்கள் தான். ஏன்னா இந்த தொகுதியில இருந்தா 7 முறை அவர் எம்பியா மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. சிவகங்கை தொகுதி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது தமிழகத்தோட பண்பாட்டை தாங்கி நிற்கக்கூடிய பகுதி அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா அங்க இருக்கக்கூடிய செட்டிநாடு வீடுகள் மற்றும் சமையல் அப்படிங்கிறது பேர் போன ஒரு விஷயமா இருக்கு. சிவகங்கை தொகுதிக்கு உட்பட்ட 4 தொகுதி மற்றும் புதுக்கோட்டையில இருக்கிற 2 தொகுதிகளான ஆலங்குடி மற்றும் திருமயத்தை இணைத்து உருவாக்கப்பட்டதான் இந்த சிவகங்கை மக்களவை தொகுதி. 1980களில் திமுக அதிமுக இங்கு பலம் வாய்ந்த கட்சியா இருந்தது. ஆனா அதன் பின்பு காங்கிரஸோட கைதான் இங்க ஓங்க தொடங்கி இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, திமுக அதிமுகவோட கூட்டணி அமைச்சாவது இங்க பெரும்பாலும் காங்கிரஸ் தான் ஆட்சி செய்துட்டு வர்றாங்க. ப. சிதம்பரம் அவர்களுக்கு இங்க தனி செல்வாக்கு இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சமீப காலமா அவரோட மகன் கார்த்திக் சிதம்பரம் இந்த தொகுதியில போட்டியிடுவதும் குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மக்களவை தொகுதியில இடம்பெற்றிருக்கும் சட்டப்பேரவை தொகுதிகள் என்ன? திருமயம், ஆலங்குடி, சிவகங்கை, திருப்பத்தூர், மானாமதுரை மற்றும் காரைக்குடி ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகள் இதுல இடம்பெற்றிருக்கு. சிவகங்கை மக்களவை தொகுதியில இடம்பெற்றிருக்கும் மொத்த வாக்காளரோட எண்ணிக்கை 16,22,574. ஆண் வாக்காளர்கள் 7,96,896. பெண் வாக்காளர்கள் 8,25,616. மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 62 பேர். 2019 ஆண்டு சிவகங்கை மக்களவை தொகுதியோட நிலவரம் என்ன? காங்கிரஸ் சார்பா போட்டியிட்ட கார்த்திக் சிதம்பரம் 5,66,104 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றாங்க. பாஜக சார்பா போட்டியிட்ட ஹெச் ராஜா 2,33,860 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தை பதிவு செஞ்சாங்க. அமமுக சார்பா போட்டியிட்ட பாண்டி 1,22,534 வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்தை தான் பதிவு செஞ்சாங்க. 2024 ஆம் ஆண்டு சிவகங்கை மக்களவை தொகுதியில போட்டியிடும் முக்கியமான வேட்பாளர்கள் யார்? திமுக கூட்டணியில காங்கிரஸ் சார்பா மீண்டும் கார்த்திக் சிதம்பரம் இங்க போட்டியிடுறாரு. அதிமுக சார்பா சேவியர் தாஸ், பாஜக சார்பா இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தோட தலைவர் தேவநாதன் யாதவ் களம் காணறாரு. நாம் தமிழர் சார்பா எழிலரசி இங்க போட்டியிடுறாங்க. இதுதான் சிவகங்கை மக்களவை தொகுதியோட அறிமுகம். இதே போல மற்ற தொகுதிகள் பத்தி தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசையுடன். மேலும் மக்களவை தொடர்பா உங்களோட கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.